एकः क्षमावतां दोषः द्वितीयः न उपलभ्यते यदेनं क्षमया युक्तं अशक्तं मन्यते जनः அதாவது இந்த ஸ்லோகம் வந்து விதுர நீதியிலேருந்து எடுத்திருக்கிறது. விதுர நீதிங்கிறது என்ன அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு விதுரர் சொல்கிற உபதேசம், அதுதான் வந்து விதுர நீதிங்கிறது. அது மகாபாரதத்தில் ஒரு செக்ஷன். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா க்ஷமாவதாம் ஏகா தோஷா, அதாவது மன்னிச்சுடலாம், யார் எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல போனால் போகிறது அப்படின்னு மன்னிச்சு விட்டுறா அவர். சில பேர் அவகிட்ட இருக்கிற ஒரே தோஷமே அதுதானாம். வித்தியாக ந உபலப்தியதே, இன்னொரு தோஷம் அவகிட்ட வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எதேவனம் க்ஷமயாயுக்தம் அசக்தம் மன்யதே ஜனக, இவா வந்து க்ஷமா அந்த மன்னிப்பு அதோட அவளை போனால் போகிறதுன்னு விடுறாள்ல, சீ பரவாயில்ல தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல இந்த வாட்டி விட்டு விடலாம் அப்படின்னு வந்து விடுறதும், யாராவது இவாளை வந்து ஏதாவது பரிகாசம் பண்ணி திட்டினாலும் பரவாயில்ல போனால் போகிறது விட்டுடலாம் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற குணத்தோடு இருக்காவர். அந்த மன்னிப்பை எதேனும் க்ஷமையா யுக்தம், அந்த மன்னிப்போடு இவாளாம் இருந்துட்டு இருக்காளோனும், அதை ஜனக அசக்தம் மன்யதே, அதை மக்கள் பார்க்குறவா வந்து அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுவா தப்பா அப்படின்னா அவளுனுடைய சாமர்த்தியம் இல்லாத தன்மை. இவன் தானே, இவன் யார் எது பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டான்பா, மன்னிச்சு விட்டுடுவான், யாராவது அவனை திட்டினாலும் கோச்சிக்க மாட்டான், தப்பாக ஏதாவது அவனுக்கு காரியத்தை செஞ்சுட்டாலும் அவன் வந்து கோச்சிக்க மாட்டான், போனால் போகிறது மன்னிச்சுடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த மன்னிக்கிறேங்கிற மன்னிக்கணுங்கிற ஒரு குணத்தோடு அவன் இருக்கான். அந்த மன்னிக்கணும் ஒரு குணம் அவனுக்கு ஏன் தெரியுமா இருக்கு, அவனுக்கு வந்து சாமர்த்தியம் இல்லை, அந்த காரியம் செய்யறதுக்கு சாமர்த்தியம் இல்லை, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோங்கிற ஒரு எண்ணத்தோட அவள் மன்னிச்சு விடுறான்னு மற்றவ அசியூம் பண்ணிக்கிறான். அவளுடைய அந்த அந்த க்ஷமயாயுக்தம் எதேனும் அந்த அவளுக்கு அந்த க்ஷமாவோடு இருக்காவர், அந்த மன்னிக்கிற தன்மையோடு இருக்க அந்த குணத்தை ஜனக அசக்தம் மன்யதே, மக்கள் அதை இன்கேபபிலிட்டி இவனுக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஆக்சுவலி அப்படி கிடையாது.